ஆண்டுக்கு 8 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் உதகை தாவரவியல் பூங்காவில் பல மாதங்களாக கண்ணாடி மாளிகை பூட்டியே கிடக்கிறது. இந்த மாளிகை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முக்கிய சுற்றுலா தலமாக உதகை தாவரவியல் பூங்கா திகழ்கிறது. 1847 ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பூங்கா தற்போது தமிழக தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆண்டுக்கு சுமார் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த பூங்காவை கண்டு ரசித்து செல்கின்றனர். பூங்காவில் கிக்யூட் புல் மைதானம் மற்றும் பல்வேறு வகையான வெளிநாட்டு மலர்கள், செடிகள், மரங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் பல ரக மலர்களை கண்டு ரசிக்க பிரசித்தி பெற்ற 3 கண்ணாடி மாளிகைகள் அமைக்கப்பட்டு அவற்றினுள் வெவ்வேறு வெப்பநிலைக்கு ஏற்ப வளரக்கூடிய மலர் செடிகள் மற்றும் கள்ளிச்செடிகள் வளர்க்கப்படுகின்றன. மூன்று மாளிகைகளில் மலர் கண்காட்சி மைதானத்தில் உள்ள கண்ணாடி மாளிகை போதிய பராமரிப்பு இல்லாததால் கூரை மற்றும் உள்பகுதி சேதமடைந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மூடப்பட்டது. அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேல் பூங்கா பகுதியில் உள்ள மற்றொரு கண்ணாடி மாளிகையின் மீதும் மரம் விழுந்ததால் பெருத்த சேதம் ஏற்பட்டு மூடப்பட்டது. ஆனால் அந்த மரம் இன்னும் அகற்றப்படவில்லை. இதனால் 2 கண்ணாடி மாளிகைகளும் பூட்டியே கிடக்கின்றன. இவற்றை காண வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர். அதுக்குள்ளே முன்னாடியெலாம் இருந்தது போவாங்க. அப்போ வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய விதமான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும். அது இப்போ வந்து பார்க்கும்போது நாங்கள் அதுக்காக தான் வந்தோம், ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம், அந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மூடி இருக்கிறதுனால வந்து நாங்கள் கொஞ்சம் வருத்தத்தோடு போகிறோம். கண்ணாடி மாளிகையின் மீது விழுந்து இருக்கக்கூடிய மரங்கள் கூட அகற்றப்படாமல் இருக்கிறது. இப்படி இந்த மாதிரியான ஒரு பராமரிப்பு இல்லாமல் இந்த கண்ணாடி மாளிகை இருக்குமானால் அந்த பராமரிக்கக்கூடிய அந்த தாவர இனங்கள் மொத்தமாக அழிந்துவிடும். சூரிய வெளிச்சமும் அதுவும் மழைகளும் அதிகமாக போகும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய தாவர இனங்களும் அழிந்துவிடும். தாவரவியல் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகைகள் தோட்டக்கலைத்துறை விரைந்து சீரமைத்து பார்வையிட திறந்துவிட வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை. கடந்த சில மாதங்களாக இங்குள்ள கண்ணாடி மாளிகைகள் பூட்டியே கிடக்கின்றது. உடனடியாக திறக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகளின் கோரிக்கையாகவும் உள்ளது. உதகையிலிருந்து வில்லியம், நியூஸ் 18 தமிழ்நாடு.